விரைவு செய்திகள். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை சிஎஸ்ஆர் இணையத்தில் பதிவேற்றம் செய்யும் நடைமுறையை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பொது சுகாதாரத்துறையின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு லட்சணை வெளியிட்டார். இத்துறையின் தொன்மையை போற்றும் வகையில் வரும் டிசம்பர் மாதத்தில் பன்னாட்டு பொது சுகாதார மாநாடு நடைபெறவுள்ளது. இதன் முன்னோட்டமாக மாநாட்டிற்கான இணையதளத்தை தொடங்கி வைத்து கடந்த 2021 ஆண்டிற்கான சுகாதாரத்துறை செய்தி மடலையும் வெளியிட்டார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கும் வெளியிடப்படும் என அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் மற்றும் கிளை நூலகங்களிலும் பள்ளிகளிலும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி உள்ளிட்டவற்றின் மூலம் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் tnresults.nic.in, tge1.tn.nic.in, tge2.tn.nic.in மற்றும் tge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். சென்னையில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை தடுக்கும் நடவடிக்கையாக மாநகரில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் உடனடியாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மண்டலத்திற்கு 2 என மொத்தம் 8 நடமாடும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை குழுக்கள் இன்று முதல் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சியில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று ஒருநாள் நகர் முழுவதும் 5 ரூபாய் கட்டணத்தில் பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம். இதுகுறித்து கொச்சி மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மொபைல் ஆப், ஆன்லைன் டிக்கெட் போன்றவற்றை பயன்படுத்தும் பயணிகளுக்கும் இச்சலுகை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அலுவா முதல் பெட்டா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பயணிக்கவும் 5 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டம் மிஷிபோரா பகுதியில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அப்பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர்.